வணக்கம், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ டிஎன்பிஎஸ்சி அடிக்கடி கேட்கக்கூடிய டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த கிளாஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் இல்லையா. ஸோ பால்ட்டில் ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் ஓகேங்களா. ஸோ ஒரே வாரத்தில் இந்த ஆஃபீஸர் பற்றி அப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மத்திய அரசாங்கத்துக்கு சார்பாக வாதாடக்கூடிய ஒரு வக்கீல் சிம்பிள் ஓகேங்களா. ஸோ மத்திய அரசாங்க சார்பாக ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும் இல்லை மற்ற ஹைகோர்ட்லேயே ஆகட்டும், ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபேவராக வாதாடக்கூடிய ஒரு வக்கீல் தான் ஸோ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஸோ அவரை பற்றி அரசியல் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அவரோட ஆர்டிகல்ஸ் எல்லாம் யார் அப்பாயின் பண்ணுறாங்க, யார் ரிமூவ் பண்ணுறாங்கன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அரசியலமைப்பில் இவரை பற்றி எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கக்குள்ள, ஸோ ஆர்டிகல் 76 ஓகேங்களா. ஸோ எந்த பகுதியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பகுதி 5, ஸோ பார்ட் 5 ஃபுல்லாக மத்திய அரசாங்கத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த பார்ட் 5 ஆர்டிகல் 76 அப்படின்ற ஆர்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பற்றி சொல்லக்கூடியதுங்களா. ஸோ இந்தியாவின் உயரிய சட்ட அதிகாரி ஓகேங்களா. ஸோ ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் இந்தியா ஓகேங்களா. ஸோ ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அட்டர்னி ஜெனரல். ஸோ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் இந்தியான்னு சொல்லிட்டு, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜன் கொடுப்பாங்க இல்லை சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜன் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அங்கே போயிடக்கூடாது. ஸோ ஸோ அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயரிய சட்ட அதிகாரி ஓகேங்களா. ஸோ யார் இவர் அப்பாயின் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்பாயின்மெண்ட் ஆகட்டும் ரிமூவல் ஆகட்டும் ரெண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் ஓகேங்களா. ஸோ அரசாங்கத்தின் ஆலோசனை ஒரு செட் ஆஃப் கமிட்டிஸ் இருப்பாங்க, அந்த கமிட்டி கொடுக்கக்கூடிய பரிந்துரையின் அடிப்படையில் ஸோ அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா நியமிக்கப்படுகிறார் ஓகேங்களா. ஸோ இவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன, ஸோ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆகணும் அப்படின்னா அவருக்கு என்ன பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்ன விதமான தகுதிகள் இருக்கணுமோ அந்த எல்லா தகுதிகளும் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆகிறதுக்கு ஸோ தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ உச்ச நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள் அப்படின்ற ஃபர்ஸ்ட்ல அந்த லாஜிக் உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கக்குள்ள, ஸோ இந்திய குடிமகனாக இருக்கணும் கரெக்டுங்களா. ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஸோ 5 வருஷம் நீதிபதியாக இருக்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோர்ட்டில். ஸோ ஃபயர் ஜட்ஜாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி இல்லையா ஒரு 10 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணிருக்கணும். ஸோ எந்த ஹைகோர்ட்ல இருந்தாலும் அட்வொகேட்டாக ஒரு 10 இயர்ஸ், ஸோ 5 இயர் ஜட்ஜ் ஆர் 10 இயர் அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணிருக்கணும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ குடியரசுத் தலைவரின் பார்வையில் ஒரு சிறந்த சட்ட வல்லுநராக இருக்கணும். ஸோ எமினன்ட் ஜூரிஸ்டிக்ஸ் ஓகேங்களா. ஸோ குடியரசுத் தலைவரின் பார்வையில் அப்படி இருக்கணும். ஸோ இந்த விதமான குவாலிஃபிகேஷன் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக வரதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு குவாலிஃபிகேஷன். ஸோ இதே குவாலிஃபிகேஷன் தான் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆகிறதுக்கும் தேவைப்படக்கூடிய குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா. ஸோ நம்ம அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்க்கக்குள்ள, ஸோ ஓவரால் இந்தியாவுக்கு மத்திய அரசாங்க சார்பாக வாதாடக்கூடிய ஒரு வக்கீல். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இது மாதிரி யாராச்சும் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காங்க. அவங்க பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஓகேங்களா. ஸோ மாநில தலைமை வழக்கறிஞர் சொல்லுவாங்க. இங்கே என்னென்ன விஷயங்கள் பார்க்குறோமோ அதே விஷயங்கள் அங்கே பார்ப்போம். லாஸ்ட்டாக வந்து முடிச்சுட்டு, ஸோ என்ன வந்து வேறு ஆகுதுன்றது மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறீங்களா. ஸோ பதவிக்காலம் பாருங்களேன், ஸோ அரசியலமைப்பில் மென்ஷன் பண்ண கிடையாது ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஒன் இட்ஸ் லாஸ்ட் மீன்ஸ் 2021 ஓகேங்களா. ஸோ 2021 குரூப் ஒன்ல அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா பற்றி கேட்ட கொஸ்டின் இல்லை இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருந்தான். ஸோ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பற்றி அரசியலமைப்பில் இது மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ பதவிக்காலம் பட் எந்த காலம் வரைக்கும் ஒரு பதவி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட விருப்புரிமையின் அடிப்படையில். ஸோ ப்ளீஸ் ராவ் பிரசிடென்ட் சொல்லுவாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் அவர் கீழே இருக்கக்கூடிய அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சம்திங்னா ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க அந்த பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா பதவி நீக்கம் செய்ய சொல்லி அப்படின்னா, ஸோ அந்த ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா எப்போ வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், ஸோ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவை பதவி நீக்கம் செய்யலாம். ஸோ அந்த ஒரு விஷயங்களை மைண்ட் வச்சுக்கோங்க. ஸோ அது இல்லாமல், ஸோ ஒன்ஸ் வந்து ரூலிங் பார்ட்டி ஓகேங்களா, ஸோ ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சி வந்து பதவி விலகிறாங்க இல்லை நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்து அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாமல் பதவி விலகிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த அரசாங்கம் மட்டும் பதவி விலகாது, அந்த அரசாங்கத்துக்கு கூட இருக்கக்கூடிய அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து பதவி விலகிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து ரூல் ஓகேங்களா. ஸோ அந்த அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா தான் அந்த அரசாங்கத்தை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. சப்போஸ் அடுத்த கவர்மெண்ட் வரக்குள்ள, ஸோ அவங்களுக்கு ஃபேவரிசம் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஸோ இந்த விதமான விஷயங்கள் எடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ பதவிக்காலம் அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை, இது அப்படியே டைரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருந்தான் ஓகேங்களா. ஸோ பதவி நீக்கம் பாருங்க, நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா தான், அதுவுமே அரசியலமைப்பில் மென்ஷன் பண்ண கிடையாது ஓகேங்களா. ஸோ எந்த நேரத்திலும் ஜனாதிபதியால் பதவி நீக்கம் செய்யப்படலாம், பிளீஸ் தராவ் பிரசிடன்ட் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ ஜனாதிபதியின் விருப்புரிமையின் அடிப்படையில் அவர் பதவி வகிக்கிறார் ஓகேங்களா. ஸோ பதவிக்காலம் பதவி நீக்கம் பார்த்தாச்சு. ஸோ அவருடைய முக்கியமான வேலை என்னவா இருக்கும், ஸோ பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அவருடைய கடமைகள் மற்றும் செயல்பாடுகள் உதயத்தை சொல்லியாச்சு. அரசாங்கத்துக்கு சார்பாக வாதாடக்கூடிய வக்கீல் கரெக்டுங்களா. ஸோ அது இல்லாமல் வேற என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்ப்போமா. ஸோ குடியரசுத் தலைவரால் பரிந்துரைக்கப்படும் விஷயங்களில் இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை கொடுக்கிறது. ஸோ எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து பிரசிடண்ட் ஆஃப் ரெக்கமெண்ட் பண்ணுறாரோ அந்த விஷயங்களில் கவர்மெண்ட்டுக்கு ஆலோசனை கொடுக்கிறது. அரசாங்கத்தின் சார்பாக இந்தியாவின் எந்த நீதிமன்றத்திலும் வாதாடக்கூடிய தான் ஒரு மெயினான ஒர்க்காக இருக்கும் ஓகேங்களா. ஸோ குடியரசுத் தலைவரின் சட்டப்பூர்வ கடமைகளை செய்தல், அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள செயல்பாடுகளை நிறைவேற்றுதல். ஸோ இதுதாங்க அவருடைய முக்கியமான பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ
என்ன லிமிட்ஸ், ஸோ வரம்புகள் எதனாச்சும் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ என்னென்னு பார்க்கக்குள்ள, ஸோ பாராளுமன்றத்தில் இரு அவைகளிலும் கலந்து கொள்ளலாம், பட் வந்து அங்கே வந்து ஓட்டிங் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த அவையில் கலந்துக்கிற அந்த உரிமை அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஆகட்டும், ஸோ ஓவரால் இந்தியாவுக்கு அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைமை வழக்கறிஞர் அவர் ரெண்டுமே வந்து ஸோ இந்திய அளவில் பார்க்கக்குள்ள நாடாளுமன்றத்தில் பங்கெடுத்துக்கலாம், ஸோ மாநில அளவில் பார்க்கலாம் மாநில சட்டமன்றத்தில் பங்கெடுக்கலாம், பட் ரெண்டு பேருக்கும் என்ன பண்ண முடியாது, ஸோ வந்து எதனா ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னா அதில் வாக்களிக்க முடியாது அப்படின்ற விஷயங்களை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கும் அனைத்து விதமான சலுகைகளும் ஸோ இவருக்கு வந்து அனுபவிக்கிறார். ஓகேங்களா? ஒரு எம்பி இருக்கார் அப்படின்னா அவருக்கு என்னென்ன விஷயங்கள் சலுகைகள்லாம் இருக்குதோ அலவன்ஸ் எல்லாமே ஒரு அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய அந்த சலுகைகள் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் பேசிக்காக நம்ம அரசியலில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா பற்றி, இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ப்ரெசென்ட்டாக 2023 யார் வந்து அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இருக்கா அப்படின்னு பார்க்கக்குள்ள ஆர் வெங்கட ரமணி. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் 2023 இவர் தான் இருக்கார், இதுக்கு முன்னாடி வந்து வேணுகோபால் இருந்தார். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அந்த இமேஜ் தெரியல எழுதி போட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ ஷெட்டில் வாட், ஸோ இவர் தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டர்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்றவர் இவர் தான், எம் சி செட்டில்வாட், பிரசண்டாக ஆர் வெங்கட ரமணி. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபுல்லாக பார்த்து அட்டர்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா யார் யார் அப்பாயின் பண்ணுவாங்க, யார் ரிமூவல் பண்ணுவாங்க, அவருக்கான ஆர்டிகல் பார்த்தாச்சு. ஸோ இதே விஷயங்கள் தான் ஸ்டேட்டுக்கு அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் ஸ்டேட்னு பார்த்துருப்போம், சொல்லியிருப்போம். ஸோ ஆர்டிகல்ஸ் பார்த்துக்கோங்க எங்கே டிஃபரா வருதுன்னு சொல்லிடுறேன். ஸோ ஆர்டிகிள் 76 அப்படிங்கிறது அட்டர்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஸோ அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கான ஆர்டிகல் பார்த்துக்கோங்க, ஆர்டிகிள் 165. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு டிஜிட்டை மைனஸ் பண்ணிக்கோங்களேன். ஸோ 76 இருக்கா? ஸோ 7 ஒன்று போச்சுன்னா 6, 6 ஒன்று போச்சுன்னா 5, ஃப்ரெண்ட்ல ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் யாருக்கு, அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் ஸ்டேட்டோடைய ஆர்டிகிள். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து ஒரு அட்வொகேட் அட்டர்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா வந்து ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு பார்த்தோம். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்ன தகுதி வேணுமோ அது எல்லா விதமான தகுதியிலும் அட்டர்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா ஆகிறதுக்கு தேவைப்படும்னு சொன்னோமா, அதே தான் இங்கே வரப்போகுது. அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னா ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதி இவர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ மற்றபடி அவரோட பவர் அண்ட் ஃபங்க்ஷன் ஓவரால் இந்தியாவுக்கு இருக்கு அப்படின்னா அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல மட்டும் இருக்கு, அது வேற இன்னும் டிஃபரன்ஸ் பெருசாக கிடையாது. ஓகேங்களா? ஸோ ப்ரெசென்ட்டாக யார் வந்து தமிழ்நாட்டுடைய அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு பார்க்கக்குள்ள ஆர் சண்முக சுந்தரம். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ல கேட்கலாம், ஆர் சண்முக சுந்தரம் மாநில தமிழ்நாட்டு மாநில தலைமை வழக்கறிஞர். ஓகேங்களா? அப்போ ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் யாருன்னு கேட்டா இருங்க, ஸோ அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஓவரால் இந்தியாவுக்கு ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் அட்டர்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா, ஆர்டிகல் 76, ஆர்டிகல் 165. ஸோ இந்த விஷயங்களை பார்த்துக்கோங்க, இது மட்டும் போதுமானது. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல ஸோ போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ குரூப் 1, 2, and 4. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் ஈவினிங் பேட்ச் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஸோ இந்த ஸ்க்ரீன்ல தெரியற அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம், 8190870739 அப்படின்ற நம்பர். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு கண்டில் மீட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.